ஜெயிலர் படம். இந்த படம் ஆரம்பிச்ச அன்னைக்கு பிடிச்சி இப்ப வரைக்குமே ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பிரச்சனை இல்ல, இப்ப பூதாகரமா வெடிச்சிருக்கிற பிரச்சனை தான் விஜய் ஃபேன்ஸுக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் ஏற்பட்டிருக்கிற சண்டை. ஒரு சைடு இந்த படத்தை ரஜினிக்கு ஹிட் ஆக்கியே தீர்வோன்னு சொல்லி ரஜினி ஃபேன்ஸும், நீங்க விஜயை பத்தி தப்பா பேசிட்டாருல, கண்டிப்பா இந்த படத்தை ஃபெயிலியர் பண்ணியே தீர்வோன்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸும் மாறி மாறி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிறது சரியான விஷயமா? கடைசியில இந்த சண்டையில யார்தான் ஜெயிக்க போறா அப்படிங்கறத இந்த வீடியோல பேசலாம். ஜெயிலர் படத்தை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் கரெக்டா பீஸ்டோட ரிலீஸ் டைம்ல வந்துச்சு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே கண்டிப்பா ரஜினி ஃபேன்ஸ் ஆகட்டும், அதே அளவுக்கு விஜய் ஃபேன்ஸ் ஆகட்டும் இந்த விஷயத்தை கேட்டு நிறைய சந்தோஷப்பட்டாங்க. முக்கியமா விஜய் ஃபேன்ஸ் ரஜினிக்காக சந்தோஷப்பட்டதை விட டைரக்டர் நெல்சனுக்காக ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு படம் பண்ண டைரக்டர் அடுத்ததா சூப்பர் ஸ்டாருக்கு படம் பண்ண போறாருன்னு சொல்லி. ஆனா அப்பெல்லாம் இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு ஒரு அடிதடியே நடக்கல. ஆனா எப்ப இந்த பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி நினைச்ச அளவுக்கு ஒரு சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கலையோ அப்பவே விஜய் ஃபேன்ஸ் ஆகட்டும் ரஜினி ஃபேன்ஸ் ஆகட்டும் நெல்சன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை விட்டுட்டாங்க. நெல்சன் மட்டும் என் கையில பார்த்தா அப்பா போட்டுருவாங்க நம்பிக்கை போயிருச்சுன்னு சொல்றத விட குறிப்பா ரஜினிக்கே நெல்சன் மேல இந்த நம்பிக்கை போயிருச்சு. அந்த விஷயத்தை இப்ப ஆடியோ லான்ச்ல கூட ரஜினியே சொல்லியிருப்பாரு, பீஸ்ட் படம் சரியா போகலன்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, நம்ம அடுத்ததா நெல்சன் கூட படம் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி கலாநிதி மாறன் கிட்ட கேட்டிருக்காரு. ரிப்போர்ட்ஸ் என்னதான் நெகட்டிவா வந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எந்த ஒரு லாஸ்மே வரல, அதனால கண்டிப்பா நெல்சன் வச்சு படம் பண்றதுல எந்த தப்பும் வராதுன்னு சொல்லி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ரஜினியோட இந்த படத்துக்கு வெற்றி அப்படிங்கறது ரொம்பவே தேவையா இருந்துச்சு. எதனாலனா அவரோட முன்னத்த படமான அண்ணாத்த படம் அவ்வளவு சரியா போகல, சோ அடுத்ததா நம்ம பண்ற படம் கண்டிப்பா ஹிட் ஆகணும்னு சொல்லி தான் அவர் யோசிச்சிருப்பாரு. ஆனா இதோட தேவையை ரொம்பவே அதிகப்படுத்துற மாதிரி ஜூன் மாசம் ரிலீஸ் ஆன விக்ரம் படம் நினைச்சதை விட பெரிய சக்சஸ் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. சினி ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் ரஜினி சாருக்கு காம்படிட்டரா முன்னாடி இருந்து பார்க்கப்பட்டு வந்த ஹீரோனா அது கமல் சார் தான். அப்படி இருக்கையில ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் பயங்கரமான ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டாரு, தொடர்ந்து ரெண்டாவது ஒரு படம் நம்ம ஃபிளாப் கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்பவே தப்பான விஷயமா இருக்கும்னு சொல்லி இந்த ஜெயிலர் படத்துக்கு வெற்றியோட தேவை அப்படிங்கறது ரொம்பவே அதிகமாயிருச்சு. ரஜினி சாருக்கு மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் நெல்சனுக்குமே இந்த படத்தை கண்டிப்பா வெற்றி அடைய வைக்கணும்னு சொல்லி ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா பீஸ்ட் படத்தோட தோல்விக்கு அப்புறம் விஜய் ஃபேன்ஸ் ஆகட்டும் இல்ல மத்த நடிகரோட ஃபேன்ஸ் ஆகட்டும் நெல்சனை பயங்கரமா கலாச்சு தள்ளாங்க. அதனால இப்ப அவருக்குமே ஜெயிலர் படம் ஹிட் அப்படிங்கிறது ரொம்பவே தேவையாயிருச்சு. படம் எடுத்தா விஜய் வச்சு இதெல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு, ஜெயிலரோட ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா கரெக்டான டைம்ல அந்த படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்ஸுமே வெளியே வராமையே இருந்துச்சு. கிட்டத்தட்ட போன வருஷம் பிப்ரவரி மாசம் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இந்த படம் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் வந்து இப்பதான் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கடையில நெல்சன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. அந்த நியூஸை பார்த்தோன்னே மறுபடியும் நெல்சனுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது ஃபேன்ஸ் மத்தியில இருந்து. ஏண்டா ஒரே ஒரு படம் ஃபிளாப் கொடுத்துட்டான்னு சொல்லி அவன் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்களே, கண்டிப்பா அடுத்த படத்தை நீ ஹிட் ஆக்கி கொடுத்து ஆகணும் நெல்சன் சொல்லி ஏகப்பட்ட விஜய் ஃபேன்ஸே நெல்சனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க மறுபடியும். அதை தொடர்ந்து ஜெயிலர் படத்துல இருந்து ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டா வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு யார்கிட்ட இருந்து எந்த எதிர்ப்புமே வரல. ஒரு வழியா நல்லபடியா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல தான் ஜெயிலர் படத்துல இருந்து அந்த ஹுக்கும் சாங் ரிலீஸ் பண்ணாங்க. என்னதான் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு சொல்லி அடிக்கடி பேச்சு வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் அது ரஜினி சாரோட படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல அவருக்கு எந்த பாதிப்புமே அதை ஏற்படுத்தல. ஆனா இந்த வாட்டி இந்த ஹுக்கும் சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பிரச்சனையை பயங்கரமா கிளப்பி விட்டுருச்சு அந்த பாட்டு. ஓப்பனா சொல்லணும்னா அந்த பாட்டுல அவங்க விஜய் மென்ஷன் பண்ணி தான் அந்த லைன்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்துட்டு இவர் கண்டிப்பா விஜயை தாக்கி இப்படி ஒரு லைன்ஸ் எழுதியிருக்காங்க, அதுக்கு இவர் அலோவ் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இவர் மேல பயங்கரமா கோபத்துல திரும்பினாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விஜய் ஃபேன்ஸும் ரஜினி ஃபேன்ஸும் சோசியல் மீடியால அடிச்சுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க சூப்பர் ஸ்டார்னா எங்களுக்கு எங்க தளபதி தான் தெரியும், சூப்பர் ஸ்டாருக்கே தெரியும் யாரு யாரு இப்ப வரா வளர்ந்துட்டு வரா ரஜினி எல்லாம் பெருசா பப்ளிக் எதுவும் ஒன்னு மாதிரி தெரியல ப்ரோ. இந்த பிரச்சனை ஓஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஜெயிலரோட ஆடியோ லஞ்ச் நடந்துச்சு. அந்த ஆடியோ லஞ்ச ரஜினி பேசினது பத்தியெல்லாம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்பீச்சை கேட்டோடனே மறுபடியும் ரஜினி எங்களை தான் தாக்கி பேசுறாருன்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ் ஜெயிலர் படத்தை ஃபிளாப் ஆகி காட்டுறோம்னு சொல்லி சபதம் எடுத்திருக்காங்க. ஆனா என்ன கேட்டா இது ரொம்பவே தப்பான விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் வியாபார நோக்கத்துக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டும் போயிட்டு தான் இருக்கும். அதை சில டைம் அந்த அபிஷியல்ஸே அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. ஆனா இது வரைக்கும் ரஜினி சாரோட வாயிலிருந்து விஜய் தான் என்னோட அடுத்த படத்துக்கு ஆசைப்படுறாரு, இல்ல விஜய் சாரோட வாயிலிருந்து நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. இதெல்லாம் முழுக்க முழுக்க அந்த படத்தோட வெற்றிக்காக அவங்க பண்ற பப்ளிசிட்டியா தான் பார்ப்பேன். ஏன்னா இப்ப இந்த படம் ஒருவேளை ஃபிளாப் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பா ரஜினி சாரோட கெரியரை பெருசா பாதிக்காது. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் நெல்சனுக்கு இது ஒரு பெரிய அடியா இருக்கும். ஏன்னா தொடர்ந்து ரெண்டு பெரிய ஹீரோக்கு படம் பண்ணி அந்த ரெண்டு படமுமே ஃபெயிலியரா போனா அந்த டைரக்டருக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ரெண்டு ஃபேன்ஸும் யார் பெரிய ஆளுன்னு சொல்லி ஈகோ சண்டை போட்டுட்டு ஒரு டைரக்டரோட கெரியரை முடிச்சுடுறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். ஏன்னா நெல்சன் பொறுத்த வரைக்கும் அவர் விஜய் எந்த இடத்துலயுமே தப்பா பேசினது கிடையாது, அதனால அவருக்காக வச்சு இந்த படம் நல்லா போகணும்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். இது இல்லாம விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு ரெக்வஸ்டா சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி விஜயோட மார்க்கெட் பெரிய அளவுல போயிருச்சு அது உண்மைதான். ரஜினியோட படத்துக்கு கலெக்ஷன் வரத விட விஜயோட படத்துக்கு கலெக்ஷன் அதிகமா வர்றதும் உண்மைதான். ஆனா அதுக்காக மறுபடியும் அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு ஹேட்டட பரப்புறது அப்படிங்கிறது தப்பான விஷயமா தெரியுது. ஏன்னா நம்ம எல்லாருமே விஜயோட ஃபேன்ஸா இருக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ரஜினியோட ஃபேனா இருந்திருப்போம். ஃபேனா இல்ல அப்படின்னாலும் அவரோட படங்களை பார்த்துதான் நம்ம வளர்ந்திருப்போம். இன்னைக்கு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பெரிய இடத்துல இருந்த நடிகரை ரொம்பவே மட்டம் தட்டி காட்டுறது ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எத்தனையோ இடத்துல விஜய் சார்
மாதிரியே நான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் தான். சினி ஃபீல்ல அவரை மாதிரியே நானும் ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் சினிமாக்குள்ள வந்தேன்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருக்காரு. விளையாடுது கன்ல எப்படி எத்தனை ரஜினி படம் பார்த்துருக்கோம். சரி, இப்போ நான் வந்து அவருடைய ஃபேன் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற உலகம் பூரா இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்கள் நானும் ஒரு ரசிகர். இப்படி அவங்களுக்குள்ள அவங்க எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காம இருக்கும்போது நீங்க ஒரு டைட்டிலுக்காக இந்த அளவுக்கு இறங்கி சீரியஸா சண்டை போட்டு வர்றது அவ்வளவா சரியில்லை. நான் இது ரெண்டு நடிகர்களோட ஃபேன்ஸுக்குமே தான் சொல்றேன். சோ நடந்த கசப்பான விஷயங்களை மறந்துட்டு ரிலீஸ் ஆக போற ஜெயிலர் படம் நல்லா இருந்தா அதை எல்லாருமே கொண்டாடணும் அப்படிங்கறதான் என்னோட ஆசை. எனக்கு இந்த பிரச்சனையை முடிஞ்ச அளவுக்கு முடிக்கிற மாதிரி என்னால முடிஞ்ச ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. மத்தபடி படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே போய் பார்த்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.